ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மேஷராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 2024 ஆங்கில வருடத்தினுடைய 9வது மாதம் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதங்களான ஆவினி மாதமும் புரட்டாசி மாதமும் இணைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முக்கிய நிகழ்வுகள், அதாவது விநாயக பெருமான் சதுர்த்தி, இந்த மாதிரி வந்து இறைவன் வழிபாட்டுக்குரிய நாட்களும் வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி பல்வேறு மகிமைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும், என்னெல்லாம் கெடுதியான விஷயங்கள் நடக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மையை அடைய முடியும், அவங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை செய்தால் அவங்களுக்கு நிச்சயம் சாதகமான பலன்கள் கிடைக்கும், இந்த காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா அந்த பிரச்சனையை தவிர்க்க மேஷராசியினர் என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம், இப்படி அனைத்து வித தகவலையும் தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கவனமான ஒரு மாதம். அதாவது அனைத்து விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக மாதமாக இருக்கப்பெற போகிறது. இருந்தாலும் நீங்கள் நிதி நன்மைகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. என்ன தான் நீங்கள் அனைத்து விஷயத்துலையும் உஷாராக இருந்தாலும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய வருமானம் இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும். ஏன்னா மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்த ராசியான கும்ப ராசியில் உங்களுடைய 11வது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறார். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊடகங்கள் மூலமாக பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் 5வது வீட்டில் அமர்ந்து 11வது வீட்டை பார்ப்பதால் வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நிதி நன்மைகள் இருப்பினும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகளில் கிரக மாற்றம், இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் உத்தியோகத்தில் பணிபுரிகிறவங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் கொஞ்சம் கடின முயற்சிகள், அப்படி இல்லைன்னா கடின உழைப்பை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதற்கு நீங்கள் தயாராகவும் இருக்கணும், உங்களை நீங்கள் இதற்கு தயார்படுத்தி கொள்ளணும். அடுத்த மாதம் நீங்கள் என்ன தான் நினைச்சாலும் சரிங்க, உங்களுடைய வேலை வலுவை, உங்களுடைய பணிகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத உங்களால் தடுக்க முடியாது, அது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும். அதனால் அடுத்த மாதம் வரக்கூடிய இந்த வேலையை, உங்களுடைய வேலை சுமையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அது எப்படி வந்து சரியான முறையில் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணி உங்களுடைய பணிக்கு ஏற்றவாறு எப்படி திட்டமிட்டு அந்த பணிகளை வெகு விரைவாக செய்து முடிக்க முடியுமோ அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு பணிகளை முடிக்க பாருங்கள். அதற்கான திட்டமிடல் இப்பொழுதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அந்த பணி சுமையை, வேலை வலுவை உங்களால் ஓரளவு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் இப்பத்தில் இருந்தே கொஞ்சம் தயாராகிக்கோங்க. நான் அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வலு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. மேஷராசியினருக்கு அதிகமான வேலை வலு இருக்கும். அது வீட்டிலேயாகட்டும், பெண்களாகட்டும், ஆணாகட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வீட்டில் அதிகமான வேலை வலு இருக்கும். ஆண்களுக்கு பணியிடத்தில் அதிகமான வேலை வலு இருக்கத்தான் செய்யும். அதற்கு நீங்கள் இப்போவே தயாராகிக் கொள்ளுங்கள்.
அதே சமயம் வந்து ஏழாவது வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன், ஆறாவது வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கிலையும் செவ்வாய் மற்றும் குரு செல்வாக்கிலையும் இருக்கிறதுனால மாதத்தினுடைய ஆரம்பம் வியாபாரிகளுக்கு சற்று பலவீனமாக இருக்குங்க. அதே மாதிரி என்னதான் உங்களுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் என்னதான் மாத ஆரம்பம் வந்து உங்களுக்கு பலவீனமாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 முதல் சுக்கிர பகவான் தனது சொந்த ராசியில் இருப்பார். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் வந்து உங்களுடைய ஏழாவது வீட்டில் நுழையிறதுனால தொழில் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிரும். அதாவது செப்டம்பர் மாதம் ஆரம்பம் 1 இருந்து 18 வரைக்கும் வியாபாரிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் இல்லை நீங்கள் ஏதேனும் தொழில் பண்ணுறீங்க, சுயமாக வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் மகளிர் வந்து சுய தொழில் பண்ணுவாங்க, டைலரிங் பண்ணலாம், இல்லாட்டினா நீங்கள் வந்து ஒரு சின்ன வியாபாரம் கூட எடுத்துக்கோங்க, ஒரு காய்கறி கடை, ஒரு பழக்கடை, ஒரு துணி தைக்கிற கடை, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வியாபாரம் ரீதியாக நீங்கள் ஒரு தொழில் அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து செப்டம்பர் 1 இருந்து 18 வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நிதி விஷயமாகவும் கொஞ்சம் நீங்கள் சிரமத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதை கடந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் செப்டம்பர் 18 மேலே சுக்கிர பகவானினுடைய பார்வையின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் தொடர்பான தொழிலில் இருந்து வந்த பலதரப்பட்ட பிரச்சனைகள் என்னாகும் விலக ஆரம்பிச்சிடும். 18 வரைக்கும் தொழில் பண்ணுறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க. ஐந்தாவது வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வலுவான திசையை காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பின் மூலமாக கல்வியில் முன்னேறி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. காதல் உறவுகளில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், இருந்தாலும் உங்களுடைய காதலியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்களால் முடிந்த அனைத்தையுமே நீங்கள் செய்வீங்க. மாதத்தினுடைய முற்பகுதி தாம்பத்திய வாழ்க்கையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தாம்பத்திய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பெரிதளவில் கவலைக்குள்ள தேவை கிடையாது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை சீராக அமைய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு எழுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உடலும் மனமும் வந்து ஓரளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். திரும்பட முயற்சிகள் கை கொடுங்க. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திருமணம் வந்து தடைப்பட்டு வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் நிறைய வரன் பார்த்தாச்சு, எந்த வரனும் எங்களுக்கு அமையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் திருமண முயற்சிகளை நீங்கள் இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நெடு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்திருந்தவர்களுக்கு வருத்தப்பட்டவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமே விரைவிலேயே கிடைக்க பெறப்போ போகிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். வாழ்க்கை துணையை கொஞ்சமா அனுசரித்து போங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. உங்களுடைய திறமையை நீங்க வெளிக்காட்ட உங்களுக்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் அமையும். அதனால பணி புரிகிறவங்க கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பணி இடத்துல உங்களுக்கு தேவையான சலுகைகளை உங்களால் பெற முடியும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வை பெறலாம், சம்பள உயர்வை பெறலாம், நீங்கள் விருப்பப்பட்ட இடமாற்றம் கிடைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு பலதரப்பட்ட சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விடாதீங்க. இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயலாற்ற பாருங்கள். அதே மாதிரி எதிர்பாராத மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சரிங்க, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அறிவுபூர்வமாக செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான நிலை தான் இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே
அதே மாதிரி வேலையில் வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும். உடன் பணி புரிபவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒருவேளை பிரச்சனை வந்ததுன்னா அதை சுமூகமாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வேலை சுமையை உங்களால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாது. இதன் காரணமாக உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுடைய பணியிடத்தில் எழலாம். தேவையில்லாத திட்டு வாங்குவீங்க, பிரச்சனையில் சிக்குவீங்க, இதெல்லாம் தேவையில்லாதது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சக பணியாளர்களிடத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனை எழுது அப்படின்னா அந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே தவிர்த்துட்டு ஒரு சுமூகமாக பேசி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தொழில் தொடங்குவதற்குரிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க. மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு ஏற்ற இறக்கமான காலம். நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயம் அப்படி நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதில் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இருந்தாலும் கடன் கொடுக்கும்போதோ வாங்கும்போதோ கொஞ்சம் உஷாராக இருங்க. யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்களுக்குரிய பரிகாரம், தினமும் செப்பு பாத்திரத்தில் சூரியனுக்கு அர்க்கய அர்ச்சனை செய்ய வேண்டும். அதே மாதிரி அர்க்கய நீரில் மஞ்சள் கலந்த மஞ்சள் சாதம் சேர்த்து கொள்ளுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும், பிரச்சனைகளை தவிர்க்கும்.